சுலபமாக வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ப்ரோட்டீன், அயன், கால்சியம் ரிச் ஒரு ஹெல்த்தியான சுகர் ஃப்ரீ ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சமியா ஜோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியண்ட் ரெண்டே ரெண்டு தான், பீனட்டும் டேட்ஸும். இது இல்லாத வீடே இருக்க முடியாது. 250 கிராம் ரோஸ்டட் பீனட் எடுத்துக்கிறோம், அதாவது வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். 250 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து சுகர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ஒரு சுகர் ஃப்ரீ ஸ்வீட் ரெசிபி. பேரிச்சம்பழத்தில் இருக்க சீட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு பேரிச்சம்பழத்தை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். வறுத்து வச்ச வேர்க்கடலையை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கோர்ஸாக அரைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் பேஸ்ட்டாக ஆகக்கூடாது. நம்ம ஹை ஸ்பீடில் அரைச்சோன்னா உங்களுக்கு வந்து ஆயில் செக்ரேட் ஆகி அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். டேட்ஸை சின்ன சின்ன பீசஸ் ஆக்கிட்டு நம்ம கிரைண்டிங் ஜாரில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக வந்து ஸ்டக் ஆகும், அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுறோம். நிறையா பால் ஆட் பண்ணக்கூடாது, 2 to 4 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும் பால் உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பீனட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ 2 இன்க்ரீடியண்ட்டை கிரைண்ட் பண்ணிவிட்டோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பால் மாரி உருட்டி பார்த்தா வர கண்டிஷனில் இருக்குது. இப்படி தான் நம்மளுக்கு வேணும். இந்த பீனட் டேட்ஸ் மிக்சரை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுவோமோ அதை மாதிரி எல்லாத்தையும் ஒன்று கூடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு டோ ஃபார்ம்க்கு நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டிக்கியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஸ்டிக் ஆகாது, அதுவே ஆயில் விட ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்த்து உருட்டும் போது பாருங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்குது, ஒட்டிட்டு தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருட்ட உருட்ட உங்களுக்கு அது ஸ்டிக்கே ஆகாது, அந்த ஆயில் செக்ரேட் ஆகிறது உங்களுக்கு அதுவே ஒரு கோட்டிங் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஒரு வந்து ஒரு பால் மாதிரி வந்துடும் ஷேப். நம்மளோட சுகர் ஃப்ரீ ஸ்வீட் ரெசிபிக்கான டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோட்டிங்க்கான பார்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அதாவது செசமின் சீட்ஸ் எடுத்திருக்கோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம பண்ணுறதே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். கலர் அவ்வளோவா சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு அரோமா நல்லா வரும். அதை ஸ்மெல் வந்துட்டோடனே உங்களுக்கு நல்லா தெரியும் அது ரோஸ்ட் ஆகிடுச்சுன்ட்டு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம், நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் டோ வந்து 3 பார்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் சின்ன பால் எடுத்துகிட்டு உருட்டுறேன், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆயில் எவ்வளோ செக்ரேட் ஆகுது பாருங்கள், ஸ்டிக் ஆகாமல் எப்படி வருது பாருங்கள். இப்போ நான் ரோல் பண்ணுறேன் ஃப்ளோரில், உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். நான் சிலிண்டர் ஷேப்பில் வந்து பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற 2 பீசஸையும் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம். ஸ்வீட்டோட இன்னர் பார்ட்டு மட்டும் ஹெல்த்தியாக இருக்கக்கூடாது, அவுட்டர் பார்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும். இதுக்காக நம்ம கோட்டிங் வந்து செசமின் சீட்ஸில் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க செசமின் சீட்ஸை ஃப்ளோரில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க டோ வந்து மேலே வச்சுட்டு ரோல் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எல்லா செசமின் சீட்ஸும் அது மேலே ஸ்டிக் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா ரோல் பண்ணும்போது எல்லாமே வந்து ஸ்டிக் ஆகுது பாருங்கள். ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்டஃப் இது. கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, இன்னும் இது ஹெல்த்தியான ஸ்டஃப் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து சாக்லேட் கனாஜ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 50 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், அதை ஸ்மால் பீசஸாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறோம், அதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோமோ அதில் கொஞ்சம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுலில் வந்து அந்த தண்ணியில் முங்குற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும் நல்லா.
இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும், எல்லாமே லம்ப்ஸ் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி வந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் கனாஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளாஸி லுக் கொடுக்கும். இதில் நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணலாம், ஆயிலும் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்வீட் மேலே நம்ம ஒரு பாத்வே மாதிரி பண்ணுறோம் நம்ம, ஏன்னா நம்ம வந்து சாக்லேட் கனாஜை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டிக்கை வந்து நான் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் பள்ளமாக ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து சாக்லேட் கனாஜை வந்து ஆட் பண்ணுறோம். ஃபில் பண்ணுறோம், எவ்வளோ வந்து இருக்கு ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டுறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஸ்வீட்டை, இன்னும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸ்வீட்டோட மூணு பாட்லேயும் நம்ம வந்து சாக்லேட் கனாஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கோல்டன் சாக்லேட் பால்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். என்கிட்ட அது இருந்ததுனால நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இது வேணால் ஆட் பண்ணலாம். எவ்வளோ எவ்வளோ இன்னொரு பார்ட்டி அழகாக இருக்கோ அதே மாதிரி அவுட்டர் பார்ட்டும் அழகாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நம்மளோட சுகர் ஃப்ரீ ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெளியே வைக்கலாம், கொஞ்சம் நேரத்தில் அது வந்து செட் ஆகிடும். பட் இப்போ வந்து மழை பெய்யுது, வின்டர் சீசன்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரத்துலேயே செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்களா, நம்மளோட சுகர் ஃப்ரீ ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது. உங்களுக்கு எந்த பீசஸும் சிதறியோ எதுவோ வரல. உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் ஏற்ற சைஸில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சுட்டு ஒரு சுகர் ஃப்ரீ ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹெல்த்தியான ஸ்டப்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணி இந்த ஸ்வீட்டை வந்து பண்ணியிருக்கோம். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த கார்னிஷிங் பார்ட் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி சமியா ஜோனில் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.